ஹே காய்ஸ், மார்வலோட சீக்ரெட் இன்வர்ஷன் டிவி சீரீஸ் எந்த டைம் லைனில் நடக்க போகுது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஷீ ஹல்க் டிவி சீரீஸ் கூட எந்த டைம் லைனில் நடக்குது அப்படிங்கிற சந்தேகம் எக்கச்சக்கமான பேருக்கு இருக்குது. பிகாஸ் ஹல்க் பிளிப் பண்ணியிருக்காரு, அவரோட கை டேமேஜில் இருக்கும். ஆனால் இந்த டிவி சீரீஸ்க்கு வந்த ட்ரெய்லரில் அவரோட கை அப்படி இல்லை. ஸோ இதுலேயே நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த சீக்ரெட் இன்வர்ஷனும் எப்போ நடக்குது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. இதெல்லாம் விட இந்த டிவி சீரிஸ்ல நம்ம நிக் ஃபியூரி மரியா ஹில் தான் ஒரு லீட் ரோல் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த டிவி சீரிஸோட டைம் லைன் தெரிஞ்சே ஆகணும். நம்ம மார்வல் ஸ்டுடியோஸோட பிரசிடென்ட் கெவின் ஃபைகே பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த சீக்ரெட் இன்வர்ஷன் டிவி சீரிஸோட ஸ்டோரி எப்போ நடக்குதுன்னா தானோஸோட ஸ்னாப்புக்கும் ஹல்க் போட்ட பிளிப்புக்கும் நடுவில், அதாவது அந்த 5 வருஷம். இந்த 5 வருஷத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் இந்த டிவி சீரிஸ்ல நமக்கு காட்ட போறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 6 எபிசோடு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. 6 எபிசோட்லையும் நம்ம நிக் ஃபியூரியும் வராரு, மரியா ஹில்லும் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஜிக்கே இல்லைல்ல. இன்ஃபினிட்டி வார் மூவியில் ஸ்னாப் போட்டப்போ மரியா ஹில்லும் டஸ்ட் ஆகிடுவாங்க, நிக் ஃபியூரியும் டஸ்ட் ஆவாங்க. அதை நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இந்த 5 வருஷத்தில் நடக்கிற ஸ்டோரியில் எப்படி நிக் ஃபியூரியும் மரியா ஹில்லும் இங்கே வருவாங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இங்கே வரப்போகிறது ஸ்க்ரல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், அது எப்படி ப்ரோ, அவங்க தான் செத்து போயிட்டாங்களே, செத்து போனவங்க மாதிரி ஸ்க்ரல்லால் மாற முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே லாஜிக்கும் இடிக்குது. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது. இப்போ நிறைய பேர் இதை ஒரு பிளாட் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க செத்து போயிட்டாங்க, செத்தவங்க இங்கே வரமாட்டாங்க, எப்படி இந்த டிவி சீரிஸில் வருவாங்க, உடனே இதை வந்து பிளாட் ஹோல் அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு ஸ்டுடியோஸோட பிரசிடென்ட்டே இதை வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்கே வேறு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி செத்து போன கேரக்டர்ஸ் மாதிரி ஸ்க்ரல்ஸ் தான் வராங்க அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த ஸ்க்ரல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அங்கே டஸ்ட் ஆனது ஸ்க்ரல்ஸ்ன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ஃபினிட்டி வார் மூவியில் நம்ம நிக் ஃபியூரியும் மரியா ஹில்லும் டஸ்ட் ஆவாங்கல்ல, அந்த 2 கேரக்டரும் ஸ்க்ரல்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. கொஞ்சம் லாஜிக் இடித்தாலும் அது ஸ்க்ரல்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு இன்னமும் இந்த ஃபால்கன் அந்த விண்டர் சோல்ஜர் டிவி சீரீஸ்க்கு அப்புறம் இந்த 5 வருஷத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஸ்டோரியை காட்டுறதுல இந்த சீக்ரெட் இன்வர்ஷன் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை லீக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கேட்க கேட்க ஆர்வம் அதிகமாகுது. இந்த சீக்ரெட் இன்வர்ஷன் டிவி சீரீஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.